கோர்ட் அதிரடி உத்தரவு கல்யாண் ராமன் ஜி வழக்கில், வழக்கில் வந்து அதாவது இவருக்கு ஜாமீன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து பெரிய மத சம்பந்தப்பட்டது எதுவும் இல்லை. இது வந்து திட்டமிட்டு ஆளுங்கட்சினால அண்ணா அதாவது கடந்த கால தலைவர்களை பத்தி விமர்சிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி, இப்ப இவங்களுக்கு இப்ப என்ன தெரியுமா ஆளுங்கட்சியினுடைய குறிக்கோள், இவங்களுக்கு வந்து முதல்ல வந்து மத பிரச்சனையை தூண்டிட்டாருன்னு சொல்லி ஒரு குண்டாசில போட்டாங்க, அதுல இருந்து வந்துட்டாரு. இப்ப ரெண்டாவது மறுபடியும் எதுல போடுறது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா தலைவர்களை அவமதிச்சிட்டாருன்னு. இந்த தலைவர்களை அவமதிச்சிட்டாருன்றது தான் இப்ப கிஷோர் கே சாமிக்கும் இவருக்கும் அதே வழக்கு தான். இந்த மாதிரி இதே வேலையை போச்சு. இப்ப சாட்டைத்துறை முருகன் கூட, சாட்டைத்துறை முருகன் கூட சிஎம், அதாவது சிஎம் இப்ப கடந்த கால தலைவர்களை விமர்சிச்சிட்டாங்கன்னா அங்க இருக்கிற புஸ்தத்துல இருக்கிறத தானே படிச்சு சொல்றாரு. அவரு பால்ய வயசுல வந்து விபச்சாரிகளோட இருந்தாரு, அது இதுன்றத கோட் பண்ணி காட்டுறாங்க. அது அப்ப இந்த உள்ள இருக்கிற சிஸ்டத்துல இருந்து தானே எடுத்து சொல்றாரு. இவர் இவரா எழுதி சொன்னாரு. இதெல்லாம் கோர்ட்டுக்கு தெரியாதா? திட்டமிட்டே அங்க பழி வாங்குற நடவடிக்கை உள்ள வையி கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு. ஏன்னா அண்ணாமலைஜி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கக்கூடிய வழக்கு தான், இது ஒண்ணும் பெரிய மேட்டரே கிடையாது, இதுல வந்து உடனே ஜாமீன் வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சொல்றதுக்குள்ள ஒரு நாலஞ்சு கேஸ் பழைய கேஸுங்களை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. மறுபடியும் தூசி தட்டி 2018 இல்லைன்னு இப்படி எடுத்துக்கிட்டு வந்து வேணுமனே மறுபடியும் வந்து ஜாமீன் கொடுக்க கூடாது, இவரு மத நல்லிணக்கத்துக்கு கெட்டவர் அப்படின்னு. அப்படி பார்த்தா அந்த மிஷினரி குரூப்ல லாரன்ஸ் எல்லாம் எப்பயோ ஜாமீன் கொடுக்காம உள்ளத்துக்கு போட்டு ஒரு 6 மாசம் போட்டிருக்கணும், அங்க மட்டும் மன்னிப்பு கொடுக்குறாங்க, அங்க மாத்திரம் அப்பாலஜஸ் அப்படின்னு சொல்லிட்டா உடனே அதுக்கு வந்து பர்மிட் கொடுக்குறாங்க. இங்க பார்த்தா இந்துக்களுக்கு மாத்திரம் இந்த மாதிரி பர்மிஷன் இல்ல. தலைவர் அவ மதிப்பு தலைவர் இல்ல, ஒரு இந்து சமுதாயத்தை ஒரு பெரும் மக்கள் கூட்டத்தையே 8 கோடி மக்களையே அவமானப்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்குலாம் மன்னிப்பு. இங்க வந்து ஒரு தலைவர் இப்படி இருந்தாருன்னு சொல்லி பயோகிராபியை படிச்சு பார்த்துட்டு சொன்னது தப்பு அப்படின்றது, இதுதான் வழிந்து பழி வாங்குற நடவடிக்கை, இந்துக்களுக்கு துரோகம், இந்துக்கு எதிரான அரசு அப்படின்றது. இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த வந்து இந்த வழக்குல வேணுமனே அவர் மறுபடியும் மாட்டி விடணும்ன்றதுக்காக தூசு தட்டி பழைய வழக்குகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இது மாதிரி பழிவாங்க நடவடிக்கை நடந்தா நாளை ஆட்சி மாறும் காலத்தில் இதே போலதான் நடக்கும். இதை மனசுல வச்சுக்கணும். இதனால ஒரு தலைவரை வந்து சிறைக்குள் தள்ளுறதுன்றதுனால ஒரு சமுதாயத்தை வந்து அடைக்கிற முடியாது. ஒரு கிஷோர் சாமி இல்லைன்னா 100 கிஷோர் சாமி உருவெடுத்து வருவாங்கன்றது சரித்திரத்துல பாத்துருக்கிறோம்.